श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राहणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல இன்றைய தினம் எட்டாவது அங்கத்துல அபினிவேசமும் துர்வாசனையும் பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல நாரத மகர்ஷி வரே அந்த அபினிவேசம் சமாதி அபினிவேசமாக மாற இருக்கான். அந்த பிரகரணத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல என்ன ஆறுதுன்னாக்க அபினிவேசன் பார்த்து சொல்றான், இங்க எப்போ அந்த மதில் சோர் மேல எல்லாம் ஒரே கழுகுலாம் உட்காந்துக்கிறது, இந்த கழுகு உட்காண்டாக்க அபசகுணமாச்ச என்ன பண்றதுன்னு தெரியல என்ன சொல்லி அது அந்த அந்த சன்னிவேசத்தை யோசனை பண்ணி பார்க்கலாம். சரி எப்படியான இருக்கட்டும் பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்றத நம்ம கூர்ந்து கவனிப்போம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். தாம் வெறும் அபினிவேசமா இருக்கிறதா அல்லது சமாதி அபினிவேசமா மாறுறதான்றதை பத்தி தீர்மானம் பண்ண போறோம். இந்த நிவர்த்தி சர்ம பரியத்தி நாம்னா லோகேஷனாரதா அயஞ்ச தும்புரு ஸ்தௌச்ச பிரநிதி மோகவைரினஹான்னு சொல்லிட்டு நாரதரும் தும்புருவருமா தும்புரு ரெண்டு பேருமா இறங்கி வர நிவர்த்தி தர்மமே உருவெடுத்த மாதிரி வர அவ ரெண்டு பேரும் நாரதர் வரேன்னாக்க ஏதோ ஒரு விசேஷம் இருக்குதான் இருக்க போறது. நாரதர் கலகம் நல்லதா முடியும்ன்றதுனால அங்க கலகம் நிச்சயம்தான், ஆகையால அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த கலக குதூகலஞ்ச தஸ்ய சுலக்ஷணம், அவருக்கு லட்சணமே நாரதருக்கு லட்சணம்னா கலகம் பண்றது தான் அவருக்கு இதுவா இருந்துட்டு இருக்கு. இந்த மகாமோகனா தான் தன்னை காட்டிலும் பெரிய வீரன் கிடையாதுன்னு எல்லாம் நினைச்சிருந்து வீராபிமானியா இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் அது. சரி என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், பிரம்ம இதை பத்தி இதா இவன் ஜெயிக்க போறானா அவன் ஜெயிக்க போறானா என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டாக்க என்ன நடக்கிறதோ அதான் நடக்க போறது, இதுக்கோசரம் விசாரப்பட்டு ஒன்னாகாது. நம்ம நயலையே இது முன்ன போகாத பின்னாடி வானாக்கா அது நயல் பின்னாடி வருமா, இல்ல பின்னாடி பின்னாடி வராத முன்னாடி போனாக்கா நழல் போகுமா, நம்மளுடைய நயல கூட நம்மளால ஒன்னும் பண்ண முடியாத நாம இருந்துட்டு இருக்கச்சு, இதுக்கெல்லாம் விசாரப்பட்டு என்ன இருக்கு அகல நூனமிதானியும் சம்சயம் ஆபன்னாஸ்மி அப்படின்னா இவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுத்து. இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகன் அங்கங்க ஜெயிச்சிருந்தா லோகத்துல இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரையும் மோகிச்சுக்க வச்சு அவெல்லாம் எப்படி இப்படி எல்லாம் ஏமாத்தணுமோ என்னென்ன வஞ்சனை பண்ணணுமோ இந்த காமன் குரோதன் இவர்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சு சத்தியமான ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியாதபடி பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாதபடி பண்ணி அந்த அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியாதையும் பண்ணி பக்தி பிரபத்தின்னு உபாயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதெல்லாம் பண்ணி பண்ணியாச்சு. எப்படி லோகம் மொத்தம் மோகிச்சு போய் நிக்கிற ஒரு நிலை இது. இந்த நிலையில மகாமோகனுக்கு இது வரைக்கும் அவனுடைய ராஜ்யம் ஒரே கொண்டாட்டமா இருந்துட்டு இப்ப பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, இவனுடைய வீரலட்சுமி ராஜ்யலட்சுமி இதோட சரியா போயிடுமோ என்னமோ, மகாமோகனுக்கு இனிமே கொஞ்சம் என்ன அழிவு காலமே வந்துடுத்துன்னு தோன்றது. இதானியும் நோனம் சம்சயம் ஆபன்னாஸ்மி மகாமோக விஜயலட்சுமின்னு. இத்தனை நாள் வரைக்கும் மகாமோக விஜயலட்சுமி நீதான் ஜெயிச்சுட்டு இருந்த, இப்ப எனக்கு சந்தேகம் உண்டு இனிமே பண்ண முடியாது அப்படின்னா இப்படி இதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கச்சு திரை மறைவுல இருந்து ஒரு சப்தம் கேக்குறது. சத்ரைருத்துபியதாந்தியோஹோதசடிதிதிசச்சாமரைராவ்ரியந்தாம் சம்வர்த்தோ தன்வதூர்மித்வனி முகர முக ஸ்தாட்யதாம் வாத்யவர்கஹ. கல்யந்தாம் லோகபாலாஹ க்ஷண ருசி பட்டலீ விப்ரமைர் ஹேமவேத்ரைஹி க்ருத்தஹ சன்னஹ்யதே ஸௌ கடயிதுமசிராத்
அகவம் மோகவீரஹா மோகவீரஹா ஆகவம் சன்னசியதே அசோ மோகவீரஹா அப்படின்னு. மோகவீரன், மோகனாகிய ஒரு பெரிய வீரன் இப்போ போர் செய்வதற்கு புறப்பட்டு விட்டான் என்று சொல்லி சொல்றேன். இது மகாமோகனுடைய வார்த்தையே. சத்ரைஹி உத்தப்யதாம் ஜௌஹு தச கடிதி. இப்ப என்ன பண்ணிருக்கான்னா, எல்லா பக்கமும் பார்த்தோம்னா பத்து திக்குகளிலும் கொடைகள்லாம் விரிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற. எல்லா பக்கத்துலயும் கொடையெல்லாம் வரட்டும். எல்லாம் என்ன கொடையெல்லாம் வந்து எல்லா பக்கமும் சண்டைக்கு கிளம்புறதுக்கு வசரம். ஜடிதி திசஹ சாமரைஹி ஆவ்ரியந்தாம், சாமரைஹி ஆவ்ரியந்தாம் அப்படின்னு. இந்த தாமரங்கள், இந்த தாமரங்கள்னால எல்லா பக்கத்துலயும் எல்லாம் தாமரம் வீசட்டும்னு அர்த்தம். என்ன தாமரங்கள் பரப்பணும்னு அர்த்தம். பரப்புறதுன்னா ராஜா வர, ராஜாவே சண்டைக்கு வந்தாருனாக்கா சத்திரம் தாமரம் எல்லாம் கூட வரவாளும் இல்லையோ, அவெல்லாம் வரட்டும், எல்லா சமயத்திலையும் வரட்டும்னு சொல்லி சொல்ற. பெரிய வாத்தியெல்லாம், பேரி வாத்தியெல்லாம் வாசிக்கணும். யுத்தம்னா சாமானிய விஷயமான ேரி காகளம் எத்தனையோ வாத்தியங்கள்லாம், அந்த முரசு இதெல்லாம் யுத்த காலத்துல வாசிக்கிற வாத்தியம். யுத்தம் வரப்போறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாத்தியம், யுத்தம் நடந்துட்டே இருக்கச்சு வாத்தியம், யுத்தத்துல நிக்கிறதுக்கு வாத்தியம், இப்படி எல்லாம் பல விதமான வாத்தியங்கள்லாம் உள்ளன. இப்ப யுத்தம் ஆரம்பிக்கணும், யுத்தம் நடத்தணும், அது அதுல ஒரு தீவிரமான ஒரு இது வரணும். ஆகையால வாத்தியங்கள்லாம் எல்லாரும் வாத்தியம் வாசிங்கன்னு சொல்லி சொல்றோம். எல்லா விதமான வாத்தியங்களும் வாசிக்கட்டும் என்ன சொல்றோம். அதோடும் இல்ல, அந்த வாத்தியம் வாசிக்கிற கோஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மகாப்பிரளய காலத்துல சம்பர்த்தம், சம்பர்த்தம்னாக்கா மகாப்பிரளய காலத்துல வரக்கும் மகா சம்பர்த்தத்துல உதன்வ தூர்மி துவனி முகர முக சாட்சியதாம். உதன்வன்னா சமுத்திரம், இந்த சமுத்திரத்தினுடைய அல ஒரு பெரிய இறைச்சலோட வரும். சாதாரணமாவே அந்த சமுத்திரத்தினுடைய அலை ஓசை தாங்க முடியாது, அவ்வளவு பெரிய இறைச்சலா இருந்துட்டு இருக்கும். அதுவும் மகாப்பிரளய காலத்துல வரக்கூடிய ஒரு சமுத்திரம் எப்படி இருக்கும், எல்லாம் பூமியே தெரியாத எல்லா பக்கத்திலயும் சூழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசம் அது. அந்த சமயத்துல பார்த்தோம்னாக்க அப்போ அப்படியே பிரமாதமா அந்த அலை ஓசை இருக்க காதை புழக்கிறது. இப்போ இது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் தான். என்ன மகாப்பிரளய காலத்துல எல்லா சேத்தனங்களும் அச்சேத்தனங்களும் அந்த ஸ்தூலமா இருக்கிற நிலையை விட்டுட்டு சூக்ஷ்மமாக எம்பெருமானோட சேர்ந்திருக்கும். அப்ப அந்த மகாப்பிரளய காலத்துல அல ஓசை எப்படி இருக்கும்ன்றது பெருமாள் ஒருத்தருக்கு தான் தெரியுமே தவிர எந்த சேத்தனனுக்கும் தெரியாது, இங்க இருக்கிற சேத்தனன்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்ப மகாப்பிரளய காலத்துல காலத்துல ஓசைப்படுற மாதிரி ஓசைப்படட்டும்னு சொன்னாக்க இது ஒரு இமேஜினரி சீன். இது இப்ப சாதாரணமா சமுத்திரத்தினுடைய ஓசை, சமுத்திரத்துல அலைகளினுடைய ஓசை நித்தியப்படியை காட்டிலும் பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல அதிகமா இருந்துட்டு இருக்கும். அந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களை காட்டிலும் பெரிய புயல் அடிக்கச்ச எல்லாம் சமுத்திரத்துல பொங்கி வருது, சுனாமி மாதிரி பொங்கி எழச்ச எல்லாம் அதனுடைய ஓசையும் ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்ததா மகாப்பிரளய காலத்துல எப்படி இருக்கும்னு அவளுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வருது. அந்த இமேஜினேஷன்ல அவ சொல்லி சொல்ற, மகாப்பிரளய காலத்துல இருந்தா எவ்வளவு பெரிய ஓசை வருமோ அவ்வளவு பெரிய ஓசையோட எல்லாரும் வாத்தியத்தை வாசியுங்கோ என்று மகாமோகன் கட்டளையிட்டார். சம்வர்த்தோதன்வதூர்மித்வனிமுகரமுகஸ்தாட்யதாம் வாத்யவர்கஹ கல்யந்தாம் லோகபாலாஹ கணருச்சிபடலீ விப்ரமைருஹேமவேத்ரீஹி லோகபாலாஹ அபசரியந்தாம் கல்யந்தாம்னு சொல்லி சொல்ற. லோகபாலர்கள்லாம் போகட்டும்ன்ற, லோகபாலர்கள்லாம் நல்லவாளுக்கு தான் ராஜ்யம் பண்ணச்சே அவ ரக்ஷணம் பண்ணுவா,
இவன் மகாமோகன் வரா, மகாமோகம் வரைச்சு அவ லோகபால எல்லாம் இருக்கிறது நல்லது இல்ல. மகாராஜா கமன மார்க்கே க்ஷுத்ரஜனைஹி மார்க்கோபரோதகைஹி ஸ்தாதும் அயுக்தம். இவெல்லாம் மார்க்கத்தை வழிய மறிச்சுட்டு இருக்கிறவெல்லாம் ராஜா பெரிய ராஜா வரைச்சே அந்த வழியில மறிச்சுண்டு சில சின்ன சின்ன க்ஷுத்ரங்கள்லாம் இருக்கிறது அது நல்லது இல்லை இல்லையா. இப்ப மகாமோகனை பொறுத்த வரைக்கும் லோகபாலர்கள் நாட்ட திக்பாலர்கள் இருக்காளே அவள்லாம் கூட சுத்ரஜனங்களா நினைக்கிறான். ஆகையால கல்யந்தம் லோகபாலாஹா அவள்லாம் இங்கே போட்டு அனுப்ப போட்டு அனுப்பி அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்ற. க்ஷண ருச்சி படலி விப்ரமை ஹேமவேத்ரை. ஹேமவேத்ரம் தங்கமயமான ஒரு பிறப்பங்கொம்பு, பிறப்பங்கொம்பு மாதிரி ஒண்ணு தங்கத்தாலேயே பண்ணி வச்சிருப்பாளாம். அது நன்னா அத போட்டு இது பண்ண அந்த கொம்பை முன்ன எடுத்துட்டு போனாக்கா சரி எல்லாம் பயந்து போயிடுவான். அதோடு இல்லாத அதனுடைய ருச்சி அதாவது பிரகாசம் காந்தி எப்படி இருக்குன்னா மின்னல் மாதிரி இருந்துட்டு இருக்கான். இது தங்கத்தால பண்ணிருக்குன்னாக்கா இந்த சூரிய காந்தி பட்டதுன்னாக்கா உடனே மின்னல் மாதிரி இருக்கும். அந்த மின்னலோட இருக்குன்ன கணருச்சி படலி விப்ரமைர் ஹேமவேத்ரை ருத்தா சன்னக்கியதே சௌகடயிதும் அசிராத் ஆகவும் மோகவீரஹா. மோகவீரஹா ஆகவம் அந்த மோகவீரனானவன் மகாமோகன் என்கிற வீரனானவன் யுத்தத்துக்காக தயாராகிறார். குருத்தஹா ரொம்ப ரொம்ப கோச்சின்னு இருக்கான். இப்படிப்பட்ட சாதாரணமா இருந்தாலே மோகனுடைய இது தாங்க முடியாது. மகாமோகன் வேற ரொம்ப கோபத்துல வேற இருக்கிறதுனால அந்த மகாமோகனுடைய நிலையை என்னன்னு சொல்றது. ஆகையால மகாமோகன் நேர சண்டைக்கு இறங்கிட்டான். இப்போ இத்தனை நாள் வரைக்கும் அவனுடைய சேனாபதி மாதிரி இருக்கிறவாள் அவ கீழே இருக்கிறவாள்லாம் அனுப்பிச்சிருந்தான். இப்ப நேர சண்டைக்கு இறங்கிட்டான் என்பது இதனால தெரிகிறது. அபினிவேசம் கர்ணன் தத்துவா அந்த பின்னாடி திரைக்கும் திரையும் மறைவுல சொல்றதுனால அதை அப்படியே கேட்கிறான். என்ன என்ன சொல்றான் என்ன சொல்றான்னு இன்னும் ரொம்ப சாவதானமா கவனிச்சு கேட்கிறான். கின் தேவகா மகாமோகா ஸ்வயமேவ சமராய சன்னஷதி. ஓ இப்ப பார்த்தாக்க மகாமோகனே அவரே சண்டைக்கு கிளம்பிட்ட மாதிரி தோன்றதே என்ன சொல்லி சொல்றாங்க. சபய விஷாதம் பிரியே மகதத்யாகிதம். ஒரு பயமும் வந்துடுத்து பயத்தோட கூட ஒரு ஒரு வேதனையோடையும் பயத்தோடையும் பேசுறான். பிரியே மகதத்யாகிதம் ஒரு பெரிய அனர்த்தம் வந்துடுத்து. இப்போ இப்போ மகாமோகனே சண்டைக்கு போக ஆரம்பிச்சுட்டு ராஜாவே சண்டைக்கு போக ஆரம்பிச்சுட்டாருனாக்கா அப்போ மீதி பேர்லாம் போய் தோச்சுட்டு வந்துட்டா வேற வழியே இல்லை. ஆகையில ராஜாவால சண்டைக்கு தான் போக வேண்டியிருக்குன்றதுதான் ஏற்படுறது. அப்போ நாம ரொம்ப அஹிதமான ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். அப்படின்னா அமுஷ்மின் திவசே சோவா நூனம் நெய்தி வைபவாத்து அமோகம் அவிவேகம் வா ஜெகதேதது பவிஷ்யதி. இப்ப நடக்க போறது இருந்துருக்க இது சாதாரண சண்டை இல்லை. இதுல சொல்லச்சு உண்டு இல்லைன்னு தீர்மானம் ஆயிட போறது. இப்போ சில சமயங்கள்ல மகாமோகனுக்கு வெற்றி மாதிரி இருக்கும், சில சமயங்கள்ல விவேகனுக்கு வெற்றி மாதிரி இருக்கும், இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்ப இன்னைக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும் உண்டு இல்லை யாருக்கு வெற்றி யாருக்கு வெற்றின்னு. அமுஷ்மன் திவசே சோவா நூனம் நெய்தி வைபவாத்து. அமுஷ்மன் திவசே இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ரொம்ப நாள்ல இந்த சண்டை நிலைக்காது. இந்த இன்னைக்கோ நாளைக்கோ இந்த ரெண்டு நாளைக்குள்ள நியதி வைபவாத்துன்னு சொல்லி சொல்ற நியதி வைபவாத்துன்னு சொல்றதுனால இது தெய்வ செயல், இது நம்ம இஷ்டம் கிடையாது. மகாமோகன் தன்னுடைய ஒரு பெரிய பராக்கிரமத்தினால ஜெயிக்கிறான்றதோ விவேகன் தன்னுடைய ஜானத்தினாலேயும் ஒரு கூட்டநீத்தினாலையும் ஜெயிக்கிறான்றதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க வர வேண்டியது தெய்வ செயல் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த தெய்வ செயல்னால ஒன்றும் நடக்க போறது. அது என்ன நடக்க போறதுன்னா அமோகம் அவிவேகம் வா ஜெகதேத பவிஷ்யதி. ஒண்ணு மோகனே மோக அதாவது இந்த மகாமோகனே இல்லாத போயிடுவோம், இல்ல விவேகமே இல்லாத போயிடுவோம். விவேகன் இல்லாத ராஜ்யமோ மகாமோகன் இல்லாத ராஜ்யமோ தான் இப்ப வரப்போறது. இவர் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல இருக்க முடியாது. மகாமோகன் இருந்தாக்கா விவேகம், மோகம் மற்ற இடத்துல இருந்ததுன்னாக்கா விவேகம் இருக்காது. விவேகம் இருந்திருத்தோம்னாக்கா அந்த இடத்துல மோகம் இருக்காது. இப்ப இதுதான் கடைசியா நடைபெற போறது.
ஜெகதேதத் பவிஷ்யதி. ஆகையால நான் சொல்றேன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ததசௌ அஸ்மாகம் அவதானசிய பிரதான சமயா பிரதான அவசரா. இப்பதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது முக்கியமான ஒரு சமாச்சாரம். என்ன, எந்த சைடு ஒதுங்கிறதுன்றதுக்கு தீர்மானம் பண்றது. இந்த எலெக்ஷன் சமயத்துல தீர்மானம் பண்ணுவா பாருங்க, எந்த கட்சி ஜெயிச்ச கட்சியா இருக்குமோ அந்த ஜெயிச்ச கட்சியில போய் தான் சேர்ந்துன்றது. அந்த எலெக்ஷனுக்கு முன்ன போய் ஜெயிச்சிட்டோம்னாக்க, ஜெயிக்கும் போல இருக்கிற கட்சியில சேர்ந்துட்டாள்னு வச்சுக்கோங்க, அப்ப என்னாகும், இந்த 5 வருஷமா ஆளுங்கட்சியில இருந்திருப்பான். ஆளுங்கட்சி தோற்கிற நிலையில வரும். அந்த தோற்கிற நிலையில வரைச்சு 4.25 வருஷத்துக்கு போய் கடைசி 1 மாசம் முன்ன போய் எதிர்கட்சியில போய் சேர்ந்துட்டான்னாக்கா, அடுத்த வருஷத்துல ஜெயிச்சுட்டான், அடுத்த 5 வருஷமும் இவன் அப்படியே பதவியை தக்க வச்சுட்டு இவன் அப்படியே போயிட்டு இருப்பான். இது எலெக்ஷன்றது ஒரு சண்டை தானே இது இப்ப நடக்கிறது, அதேதான் அங்கேயும் நடக்கிறது, சண்டையும் நடக்கிறது. இப்ப இந்த அபினவேசனுடைய காரியமும் துர்வாசனையினுடைய காரியமும் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, இந்த சூழ்நிலையை கூர்ந்து கவனிக்கணும். இத கூர்ந்து கவனிச்சு யாருக்கு ஜெயம் வரும்ன்றத நல்லா கணிக்கணும். யாருக்கு ஜெயம் வரும் போல இருக்கோ அவ பக்கம் சேர்ந்துக்கணும். ஒரு கால் விவேகனுக்கு ஜெயம் வரும் போல இருந்துட்டுனாக்க பேரையே மாத்திருந்துருது. அபினிவேசன்ற பேரை சமாத்தி அபினிவேசன் அப்படின்னு பேரை மாத்திருந்துருது. அதே மாதிரி இல்லைன்னாக்க மகாமோகனுக்கு ஜெயம் வந்துருனாக்கா அப்படியே இருந்துட்டு போயிடலாம், இத்தனை நாள் இருந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம். அதே மாதிரி அவளும் தம் பேரை மாத்திப்பா. அவ என்ன பண்ணிப்பான், துர்வாசனான்னு அவளுக்கு பேரு, அந்த பேரை சுவாசனான்னு பேரை மாத்தின்டுவான். இப்படி மாத்திண்டு புது கட்சியோட சேர்ந்து எல்லா சமயத்திலயும் இதா ஜீவிச்சு போறதுக்கு வழியை பண்ணிக்கிறது. ஆகையால இது ஒரு முக்கியமான சமயம். நமக்கு நாம கூர்ந்து கவனிக்கணும் என்ன நடக்க போறது என்னன்றத. அத்தியகலு விவித போக பாண்டாக்கார லுண்டாக்கானாம் சம்சார கண்டகானாம் விவேக சைன்ய நாசீர வீராணாம் அதிதீராணாம் சமதமாதீனாம் பிரச்சாரம் உபரோத்தும் பதவீஷு பிரதிபதம் அயசங்கவஹா அயசங்கவஹா பிரதிஷ்டாபனீயாக அந்நபிதெய்வம் சமயோசிதம் சர்வம் அனுஷ்டாதவ்யம். இப்போ சில காரியம் நாம பண்ண வேண்டிய இருந்துருக்கு. என்னென்ன காரியம் பண்ணணும் பார்க்கணும். அஸ்மாக்கம் அவதானசிய பிரதான சமயா, அதோடு மாத்திரமில்ல, அத்தியகலு விவித போக பாண்டாக்கார லுண்டாக்கானாம் சம்சார கண்டகானாம் விவேக சைன்ய நாசீர வீராணாம் சொல்லியிருக்கு. விவேகனுடைய ஒரு சைன்யம், இந்த சைன்யமே பெரிய சைன்யம். அதுல தலைமை ஏற்று நடத்துற வீரர்கள் 2 பேர், அதிதீராணாம் சமதமாதீனாம் சமன் தமன் என்கிற 2 பேர். இவா 2 பேரும் 2 தளபதியாக இருந்துருக்கா. தமம் தமம்ன்றது இருக்கிறது என்னன்னா, இந்திரியங்களை கட்டுப்பாடு பண்றதுதான். தமன்றவ அதாவது பாக்கியேந்திரியங்கள், செவி வாய் கண் மூக்குன்னு சொல்லக்கூடிய புலன்களை கட்டுப்படுத்துறவர். அந்தரிந்திரியத்தை மனச கட்டுப்படுத்துறதுன்றது சமம். இப்போ லோகத்துல எதெல்லாம் பாக்குறதோ பாக்குறதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறதோ, இல்ல கேட்கறதெல்லாம் அத்தையே கேட்கணும்னு சொல்றதோ, நினைக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு, இதெல்லாம் வந்து அந்த இந்திரியங்களை அடக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு நிகிரக சக்தி வேணும். அந்த சக்தி தான் தமன்னு சொல்றது. மனசு அடக்கிற சக்தி இருக்கு பாருங்க. இது பட்னி கூட இருந்துடலாம், ஆனா மனசு போயிட்டே இருந்துருக்கும். அந்த மனசு அடக்கிறது தான் சமன். விவேகனுடைய சைன்யத்துல சமனும் தமனும் இவர் 2 பேரும் பெரிய சேனாபதிகளா இருந்துருக்கா. இவாள யாராலையுமே ஜெயிக்க முடியாது, இவா ஜெயிச்சிட்டாள்னாக்கா அதுதான் அங்க விசேஷம். அதிதீராள் சம்சார கண்டகானாம் விவேக சைன்ய நாசீர வீராணாம். இந்த சம்சாரத்துக்கு அதாவது சம்சாரத்துக்கு விரோதியாக இருந்தன் இருக்கிறவா இவெல்லாம். புலன்களை யார் அடக்கிறதுக்கு சாமர்த்தியம் வந்துட்டோ அதான் இந்த சம்சாரத்துல இருங்கிறத இனிமே விரும்ப மாட்டா.
ஆகையால சம்சாரத்துக்கு விரோதியாக இருந்திருக்கிறவா இவள்லாம். விவேக சைன்ய நாசீர வீராணாம், விவேகனுடைய சைன்யம் அந்த சைன்யத்துக்கு வீராணாம், பெரிய சேனை வீரர்களாக இருந்திருக்கிறவா. இப்ப இனிமே சமதமாதிகள் எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்க ஆரம்பிச்சுட்டா அவளுடைய சஞ்சாரத்தை குறைச்சுடணும், இனிமே அவள் சஞ்சாரம் இல்லாதபடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா நிறைய பேரிகேடு வைக்கிற மாதிரி அங்கங்க இரும்பு சோளத்தெல்லாம் சுருக்கி வச்சு இவ புகாதபடி பண்ணணும் அப்படின்னார். சமதமாதீனாம் பிரச்சாரம் உபரோத்தம் பதவீஷு வழிகளில பிரதிபதம் அயசங்கவகா சங்கவகா பிரதிஷ்டாபனியாக. ஒவ்வொரு இடத்துலயும் அயசங்கம், அயசங்கம்னாக்க இரும்புனால ஆன சோளம், இத்த அங்கங்க சுருக்கி வைக்கணும்னு. இது ஏற்கனவே 4வது அங்கத்துல கூட இதே மாதிரி விஷயத்த சொல்லி சொன்னான், ஆனா அந்த சமயத்துல தோத்து போயிட்டார். இப்ப பாப்போம் இந்த சமயத்துல யாருக்கு ஜெயம் வருதுன்றத பார்ப்போம். அந்நியதுபி தெய்வம் சமயோச்சிதம் சர்வம் அனுஷ்டாந்தவியம். இது இப்ப நாம யாருக்கு இருக்கோமோ அவ சொல்ற பிரகாரம் நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மகாமோகனுடைய ஆளா நாம இருந்துட்டு இருக்கோம். ஆகையெல்லாம் மகாமோகன் பட்சத்துல இந்த இரும்பு பேரிகார்டு எல்லாம் வைக்கிறது, இரும்பு சமயத்தெல்லாம் வைக்க, சோளத்தெல்லாம் அங்கங்க நட்டு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த சமயத்தை கூர்ந்து கவனிச்சு பார்த்துட்டு யாருக்கு ஜெயம் ஜெயம் வருமோ அவனுக்கு வரச்சே அந்த பட்சத்துல இருந்து நாம என்ன பண்றதுன்றத அப்ப தீர்மானம் பண்ணிப்போம். ஆகையால இது என்ன நடக்கிறதுன்றத பார்ப்போம்னு சொல்லி சொல்லிட்டார். அந்நிருப்பி தெய்வம் சமயோச்சிதம் சர்வம் அனுஷ்டாதவியம் இது சமய சம்ப சபய சம்பிரமம் சபாரியா நிஷ்கிராந்தா. ரொம்ப பயத்தோடையும் ஒரு சம்பிரமம், அதாவது என்னதுன்னு புரிய முடியாத இனம் தெரியாத ஒரு பதட்டம், அந்த பதட்டத்தோடையும் அபினிவேசனும் துர்வாசனையும் அந்த அரங்கத்திலிருந்து கடந்து போயிட்டா. இப்போ அப்புறமா நடக்கிறது அந்த விஷயத்தை இப்ப நாம பார்க்க போறோம். தத பிரவிசதி மகாமோகா துர்மதி நாரதஸ்ட. அதுக்கப்புறமா மகாமோகன் உள்ளவரே, மகாமோகன் வர, துர்மதி வர, நாரதர் வர, இதெல்லாம் மூணு பேரும் வர. ஏற்கனவே தான் அபினிவேசம் சொல்லிட்டா தும்புருவும் நாரதரும் அங்கேருந்து இறங்கிட்டா என்றத இவ பார்த்துட்டா இப்ப ஏதோ கலகம் நடக்க போறது, என்ன நடக்க போறதோ தெரியலையேன்னு சொல்லி சொன்னாங்க. நாரதர் இறங்கிட்டு நாரதர் வந்துட்டு தும்பர் மாத்திரம் அங்கேயே நின்று இருக்க, அந்த நாரதர் இறங்கினதோட மாத்திரம் இல்ல, யார பார்க்க வந்திருக்காரோ அவ ரெண்டு பேரும் இருப்பா, யாரு மகாமோகனையும் மகாமோகனுடைய மனைவியா இருந்திருக்கிற துர்மதியையும் பார்க்க வர்றாரு. இப்ப அவ ரெண்டு பேரும் வந்திருக்கா, அவளோட கூட நாரதரும் உள்ள நுழையிற மகாமோகா. பகவன் தன்யாக்கள் வயம் இதானியும் சம்பிரத்தாக எத் பகவதா பிதாமகஸ்ய பிரியசுதேன சதுர்தச புவன வைச்சித்ரிய தரிசினா சகல லோக பால மௌல மௌளி மாலோபலாலித பாத பங்கஜேன பகவதா சம்பாவிதேயம் மாயாபிதானா மதியா ராஜதானி. மகாமோகன் நாரதரை பார்த்து சொல்ற வார்த்தை. நாரதர் இடத்துல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்திரன் போன்ற தேவதைகளாக இருக்கட்டும், கம்சன் போன்ற ராட்சசர்களாக இருக்கட்டும், எல்லாரும் நாரதரை மதிப்போம். ஏன் எல்லாருமே நாரதர், ராவணன் கூட நாரதரை மதிப்போம், ஏன் எல்லாருமே நாரதரை மதிக்கிறான்னாக்க நாரதருடைய வார்த்தை பொய்யாகாது. அதுதான் அங்க சுவாரஸ்யம். நாரதர் சொன்னேர்னாக்க அது கட்டாயம் நடக்கும். ஒரு விஷயம் சொன்னேர்னாக்க இப்ப நமக்கு என்ன விஷயம் சொல்ல போறோ பார்க்கணும்ன்றதுனால எல்லாருக்குமே நாரதர் இடத்துல ஒரு கௌரவம். இப்ப மகாமோகனுக்கும் நாரதர் இடத்துல ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை நான் முன்னிட்டு கொண்டு நாரதர் இடத்துல சொல்றார், பகவன் தன்யாக்கள் வயம் இதானையும் சம்ருத்தாக. நாரதர் பார்த்து சொல்றாரு, நாமெல்லாம் இப்போ தன்யாக சம்ருத்தாக இதானியும் தன்யாக சம்ருத்தாக பயம், இப்பொழுது நாங்கள்லாம் தன்யர்களாக ஆனோம். என்னப்பா பெரிய விசேஷம் வந்திருக்கு, இப்ப நீ தன்யன் ஆகிறதுக்கு
அதுக்கு சொல்ற யத் பகவதஹ பிதாமஹஸ்ய பிரியசுதேன பிதாமஹஸ்ய பிரியசுதேன பிதாமகன் பிரம்மா பிரம்மாவனுடைய ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கவர் அவருடைய குமாரர் நாரதர் சதுர்தச புவன வைசித்திரிய தரிசனா பதினாலு லோகத்தையும் அதில் இருக்கிற விசேஷங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கிறவர் நாரதரால ஒரு ஊர்ல ஒரு சமயத்துக்கு மேல இருக்க முடியாது அவர் சஞ்சரிச்சுட்டே இருக்கணும் அப்படி ஒரு அவருக்கு அத வரம்னு சொன்னாலும் சொல்லுங்க சாபம்னு சொன்னாலும் சொல்லுங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க ஆகையால நாரதர் ஒரே ஊர்ல ஒரு சமயத்துல இருந்துட்டு ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறம் இருப்பேர்னு சொல்லவே முடியாது அவர் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பு அவர் போகாத இடம் கிடையாது பதினாலு லோகத்துக்கும் அவர் சுத்திட்டு வந்திருக்கிற அவர் சதுர்தச புவன வைச்சித்திரிய தரிசினா சலக்கல லோகபால மௌளி மாலோப லாலித பாத பங்கஜேன இவர் என்னதான் நாரதர் அங்கங்க ஏதோ சாதாரண இடத்துக்கு போறாருன்னா ஒரு லோக ஒரு ஊருக்கு போனா ஒரு தேசத்துக்கு போனா அந்த தேசத்துக்கு ராஜாவதான் போய் பார்த்து மீதி இடத்துக்கெல்லாம் போறாருன்னா ஒண்ணு பெரிய மகான் இருக்கிற இடமா இருக்கணும் இல்ல பெரிய ராஜா இருக்கிற இடம் இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல தான் நாரதர் போவேற தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன் இல்ல பகவத் சன்னதியில போவேற இந்த மாதிரி வரைச்சு பதினாலு லோகத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாரையும் சுத்தி சுத்தி வந்து சகல லோக பால மௌளி மாலோபெல்லாம் அள்ளித்த பாத பங்கஜேன ஒவ்வொரு ராஜாவும் போனா ஒவ்வொரு ராஜாவும் போய் சேவிக்கிறான் அந்த ராஜா எல்லாம் சேவிக்கிறதுக்கு ரெண்டு விதமான இது இவர் வாயிலேதான ஒரு அபசப்தம் சொல்லி அது நடந்துட்டுன்னா என்ன பண்றது அப்பா நமக்கு இருக்கிறது இருந்துட்டு போட்டோம் அபசப்தம் இல்லாத இருக்கட்டோன்றதுக்காக கூட சேவிச்சுட்டு போகலாம் இது இல்ல நாரதன்றவர் பெரிய மகான் பெரிய வைஷ்ணவ அவருக்கு தெரியாதது கிடையாது ஆகையால அவர் மூலமா நமக்கு சில நல்லது ஏற்படட்டும்ன்றதுக்காகவும் சேவிக்கலாம் இப்ப எதுக்கு சேவிக்கிறான்றது எப்படி இருந்தாலும் சரி எல்லாரும் நாரதர் சேவிக்காதவா கிடையாது இவ மொத்த பேரும் சேவிச்சாருனாக்க அவ கிரீட்டத்துல அணிஞ்சின்னு இருக்கிற மாலகர் மொத்தம் இவர் திருவடியில விழுதான் சகல லோக பால மௌளி மாலோ பல்லாலித்த பாத பங்கஜேன அப்படிப்பட்ட திருவடி தாமரர்களுடைய நாரதராலய பகவதா சம்பாவித இதுக்கு மாயான்னு பேரா இந்த மாயைக்கு அதிர்ஷ்டாதாவா அதாவது இந்த ராஜதானி பேர் மாய இதுக்கு அதிர்ஷ்டாதாவா இது ஆழ்பவனாக இருப்பவன் மோகன் மோகன் இருக்கிற இடத்துல தான் மாயம் இருக்கும் மாயம் இருக்கிற இடத்துல தான் மோகம் இருக்கும் ஆகையால இந்த மோகம் மாயம் இருக்கிற இடத்துல மோகன் தான் ராஜாவா இருக்க முடியும் விவேகம் ராஜாவா இருக்க முடியாதோ இல்லையோ மாயாபிதானா மதியா ராஜதானி என்னுடைய ராஜதானிக்கும் நீர் வந்துட்டு பெரிய பாக்கியம்தான் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்குன்னு சொல்லி கூப்பிடுற மகாமோகம் அதுக்கு நாரதர் சொல்ற ராஜன்னு அனிதத சாதாரணம் பாவக்கம் ஆச்சரியம் அனுபவித்தாரோ வயமேவ தன்யாக அனிதர சாதாரணம் அப்படின்னு அதாவது நாரதர் மகாமோகன ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி வெளியில தோணும் உண்மையில அது ஒரு நிந்ததான் அனிதர சாதாரணம் பாவக்கம் வேற யாரிடத்துலயும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒன்னிடத்துலதான் நடந்துட்டு இருக்கு ஒன்ன மாதிரி விஷயத்த விவேகம் பண்ணி புரிஞ்சுக்க தெரியாதவன் லோகத்துல யாருமே கிடையாது என்று அர்த்தம் அதுக்காக சொல்ற வார்த்தை இது அனிதர சாதாரணம் பாவத்கம் ஆச்சரியம் அனுபவித்தாரா வயமேவ தன்யாக அப்படின்னு சொல்லி சொல்ற உம்முடைய வைபவம் இருந்துருக்க உம்முடைய வைபவத்தை அனுபவிக்கிற நாங்க தான் பாக்கியசாலிகள்னு சொல்லி சொல்லலாம் இது ராஜாவா போயிட்டான் எந்த ராஜாவா இருந்தா என்ன எதிர ராஜாவா இருந்தா என்ன நாரதருக்கு உள் மனசுக்கு தெரியும் இவன் எப்படின்றது அதனால என்ன பண்ணிட்டான்னு அவர் என்ன பண்றாருன்னா அப்ப உனக்கு மீதி பேருக்கு எல்லாம் இல்லாத ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு நீ எப்பவும் நல்லதே புரிஞ்சுக்க மாட்டே எதையுமே நல்லதா ஒரு விவேச்சனம் பண்ணி புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம்ன்றது உனக்கு துளி கூட கிடையாது ஆகையால நீ உனக்கே ஏற்பட்ட ஒரு சிறப்பு
எல்லாத்தையும் விபரீதமா புரிஞ்சுக்கிறதுன்றது. அந்த சிறப்போட நீ விளங்குகிறாய், ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு அவர் சொல்ற ஆச்சரியம் அனுபவித்தாரஹா வயமேவ தன்யாகா, உன்னிடத்துல இருக்கிற ஆச்சரியமான விசேஷத்தெல்லாம் அனுபவிக்கிற நாங்க தான் தன்யாள்னு சொல்லிக்கணும்னு நாரதர் ஒரு புன்சிரிப்போட சொல்றாராம். இதுக்கு அர்த்தம் ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கின்றிருக்கு. எவ்வளவு உன்னை சுத்தி நடந்துக்கிறது எதையுமே நீ புரிஞ்சுக்காத அப்படியே உன்னையே வசதியா நினைச்சுட்டு இருக்கிய, மோகிச்சுட்டு இருக்கிய, இது விபரீதத்துல போய் சேரும் என்பது அவர் சிரிப்பினுடைய சிரிப்பினுடைய அர்த்தம். அப்போ மகாமோகன் சொல்ற தேவி தேவி அஸ்மை தேவரிஷியே பாத்யம் மத்யம் மசுபர்கஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்லு. மகரிஷி வந்திருக்கு, அதுவும் நம்ம அரண்மனைக்கு வந்திருக்கு, நம்ம ராஜ்யத்துக்கு வந்திருக்கு, நம்ம ராஜ்யத்துல வந்து நம்ம அரண்மனையில வந்து இருக்கிறவ இப்படி இருக்கச்சு. மகரிஷிக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் மதுபர்க்கம் இதெல்லாம் சமர்ப்பிக்கணாமா, இதெல்லாம் அர்த்த பாத்தியம். அர்க்கியன்றது கைக்கு கை அலம்புறதுக்கு ஜலம், பாத்தியன்றது திருவடியில சோதிச்சுக்கிறதுக்கு கால அலம்பிக்கிறதுக்காக கொடுக்குற ஜலம், இது ஆச்சமணியம் கொடுக்கறது எடுத்த உடனே இது போல. மதுபர்க்கம்ன்றது இருக்க இது ஒரு விசேஷமான வஸ்து, இது பெருமாளுக்கு நித்தியமே நிவேதனம் பண்ண வேண்டிய ஒரு வஸ்து தான். பால், தயிர், நெய், வெல்லம், தேன் இது அஞ்சும் சேர்ந்து பெருமாளுக்கு திருவாராதனத்துல நிவேதனம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கும், ருச்சியாகவும் இருக்கும். இது அதுவும் மார்கழி மாசத்துல இந்த மாதிரி பண்ணமுனாக்க அந்த தனுர்மாச ஆராதனமே விசேஷம் இல்லை, அதுக்கு பண்ணுவோம். அந்த காலத்துலாம் இந்த மதுபர்க்கம் நிவேதனம் பண்றதுக்கோசரம் பண்றதுக்காகவே அந்த பால் கறக்கிற நாழின்றது கொஞ்ச நாள் கழிச்சு 8 மணி 7 மணி 8 மணிக்கு மேல பால் கறக்கிறதா இருந்தா கூட மார்கழி மாசத்துல அந்த மதுபர்க்கம் நிவேதனம் பண்றதுக்காகவே புதுசா பால் கறந்து அந்த பால், தயிர், வெல்லம், நெய், தேனு இது நாலும் சேர்த்து பெருமாளுக்கு மதுபர்க்கம் நிவேதனம் பண்றது. இப்ப எந்த வஸ்துவுமே சுத்தமா இல்லை, இது எப்படி என்னத்தை பண்றதுன்னு எனக்கு புரியல இந்த காலத்துல. ஏன்னா இப்ப எல்லாம் பேக்கெட்டு பாலா பேக்கெட்டு பால், தயிரா பேக்கெட்டு தயிர், நெய்யா பாட்டில் நெய், இது எந்த நெய்யை வச்சுட்டு எத்தனை பண்ணி எப்படி பெருமாளுக்கு சுத்தமா பண்றது என்ன ஒன்னும் தெரியல. எல்லாம் காலத்தின் பேர்ல பழிய போட்டுட்டு அவ்வளவுதான். அந்த காலத்துல ஆத்துலயே துவச்ச தயிரா இருக்கும், அதே மாதிரி கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து அந்த நெய்யா இருக்கும், எல்லாம் அது இருக்கும். அது பெருமாளுக்கும் பௌக்கியமா இருக்கும், நமக்கும் ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். என்ன பண்ண முடியும், காலத்தினுடைய கோலம் என்ன, கழிவு போயிட்டு போயிட்டு வைக்கிறதுனால இன்னும் க்ஷீணமா போயிட்டு போறது, இன்னும் அடுத்த ஜெனரேஷன்ல வரச்சு எப்படி நடக்க போறது தெரியல. இந்த மதுபர்க்கம் சமர்ப்பிக்கிறதுன்றது இது ஒரு பெரிய பூஜை, இது ஒரு கௌரவப்பட்டவாளுக்கு தான் இந்த மதுபர்க்கம் சமர்ப்பிக்கிறதுன்றது பண்ணுவோம். பெரிய ராஜா வந்தாச்சா சரி, அதே மாதிரி மகர்ஷிகள் பெருமாளுக்கு இப்படி கௌரவமானவாளுக்கு தான் இந்த மதுபர்க்கம் சமர்ப்பிக்கிறது. இப்ப நாரதன்றது, நாரதன்றவர் பெரிய பிரம்மர்ஷி, அவர் மகர்ஷி, அவர் வந்திருக்கு, அவருக்கு மதுபர்க்கம்லாம் சமர்ப்பிக்க சொல்லி மனைவி துர்மதிக்கு ராணிக்கு கட்டளையிடுறா. அந்த ராணி பாவம் துர்மதி சவினையும் உபசருத்திய, அதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டோம்னாக்க இவா வஸ்துதா நேர்மையானவர்கள் இல்ல, எல்லாம் விபரீதமானவர்கள் தான். ஆனா நடந்துகிட்டே பார்த்தோம்னாக்க விபரீதமா நடந்துப்பா, அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு விபரீதமா நடந்துப்போம், ரொம்ப ரொம்ப நல்லவா மாதிரி நடந்துக்கிறது. இப்ப இந்த துர்மதி என்ன பண்றா, ரொம்ப வினயத்தோட நாரதரண்ட வந்து சொல்ற, பகவன்னே இதம் பாத்தியம் இதம் அர்க்கியம் அயம் மதுபர்க்கா, இதோ இது அர்க்கியம், இதோ பாத்தியம் இருக்கு, இதோ அர்க்கியம் இருக்கு, இதோ ஆச்சமணியம் இருந்திருக்கு, அயம் மதுபர்க்கா, இதோ மதுபர்க்கம் கொண்டு வந்திருக்கேன், இதை நிவேதனம் பண்ண இதை நீங்க ஸ்வீகரிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்றா. நாரதர் பாக்குறேன் இது கையால வானமா வானமான்னு சொல்றான். ஹஸ்தேன வாரையன்னு
சம்பன்னஹ மமாசௌ சத்காரஹ அத்ய கல் வௌபவஸ்தம் மயா விரதம் அங்க கிருதம் யாவதிஹ துளசி வனவாசினே துவாதசியம் சம்பாவயாமி தாவன் அகிஞ்சித் குதஸ்சித் பிரதிகிருஹாமி. நாரதருக்கு துர்மதி பண்ற உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை, அதனால அவர் வந்து அந்த துர்மதி அது வானான்னு சொல்றதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார், அது ஏத்துக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதே சமயத்துல தன்னுடைய அபிப்பிராயத்தை ஒரு நாகரீகமா அதை வெளிப்படுத்துற, அதாவது இப்படி நேரடியா நீ கொடுக்கறதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னா அது நன்னா இருக்காது, ஆனா அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அவருக்கு விரும்பல. நாசுக்கா சொல்றதுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி அந்த இடத்துல சொல்லி சொல்ற. சம்பன்னஹா மம அசௌ சத்காரஹா, இப்படி அர்க்கியம் பாத்தியத்தெல்லாம் கொண்டு வந்து மதுபொருட்கள்லாம் கொண்டு வந்து எனக்கு காண்பிச்சதே போறோம், எனக்கு எல்லாம் நீங்க எல்லா உபச்சாரமும் பண்ணிட்டு தான் ஆயிடுத்து, இதனாலேயே உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு தான் ஆயிடுத்து, நீங்க அர்க்கியம் கொடுக்கலன்னோ பாத்தியம் கொடுக்கலன்னோ இதை பத்தி நான் ஒன்னும் குறையே பட மாட்டேன், நீங்க விசாரப்படாதுங்கோ. ஒண்ணு சரி, ஏன் நான் கொடுக்கறத வாங்கி கூடாதா? அவ மனசுல அந்த மாதிரி படுமோ இல்லையோ, அதுக்காக அவ சொல்ற. இப்ப என்ன சொல்றன்னா, அத்ய கலு ஔபவஸ்தம் மயா விரதம் அங்க கிருத்தம். ஔபவஸ்தம் உபவாச ரூபமாக இருந்துருக்கு, இன்னைக்கு நான் உபவாசம் இருந்துருக்கேன், உபவாசம் வச்சுருக்கேன். இப்ப இதுக்கு அங்கமாக நான் வச்சிருந்திருக்கேன், இந்த உபவாசத்தை எப்ப முடிக்கிறது என்னாக்க, அந்த துவாதசி துளசி வனத்துல துவாதசி அந்த தேவதைய நாம் சேவிச்சு பூஜையெல்லாம் பண்ண பிற்பாடு அப்புறம்தான் நான் இந்த விரதத்தை முடிப்பேன். அது இன்னும் முடியல, ஆகையால இப்ப வேணாம். துவாதசி அன்னைக்கு வந்து துவாதசி தேவதா, துவாதசிக்கு தேவதை யாருன்னா விஷ்ணு தேவதை, அந்த தேவத்தை துளசி வனத்துல துவாதசி அன்னைக்கு வாசம் பண்றாரா. அதோட மாத்திரம் இல்ல, அதனாலதான் துவாதசி அன்னைக்கு சிரவணத்தன்னைக்கெல்லாம் துளசி கிரகணம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. வெள்ளிக்கிழமை துவாதசி, பிதிருதிச்சி, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி சில நாள்கள்லாம் துவாதசின்றது அந்த துளசி கிரகணம் பண்ணக்கூடாது. இப்ப துவாதசி இன்னைக்கு பெருமாளே அந்த இடத்துல வாசம் பண்றேன், அந்த துளசி வனத்துல வாசம் பண்றேன், ஆகையால துளசி கிரகிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. இப்ப துவாதசி திசியாக இருந்துருக்கிற அதிதேவதையாக இருந்துருக்கிற பெருமாள் அவருக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம்தான் நான் சாப்பிடணும், இப்போ அதுக்குள்ள என்னால முடியாதுமா, இப்போ உன்னுடைய அர்ஜ பாத்திய ஆச்சமனை எல்லாம் நான் ஏற்றுண்டதாக ஆகட்டும் என்று சொல்றேன் சொல்றேரா. அவ அஸ்தேன வாரையின் சம்பன்னோ மமாசோ சத்காரகம் அத்ய கலு உபவஸ்தம் மயாம் விரதம் அங்க கிருதம் யாவதிக துளசி வனவாசினியும் துவாரசியும் சம்பாவியாமி தாவன்ன கிஞ்சித்து குதஷ்டித்து பிரதிகிருஹாமி. அந்த துவாதசி தேவதை பூஜை ஆற வரைக்கும் யாரிடத்துல இருந்தும் எங்கே இருந்தும் எதையும் நான் பிரதிகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. சில சில நாள்ல பிரதிகிரகம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சித்திர தினத்துல சிராத்த தினத்துல இதெல்லாம் அசலா ரெண்டு ரூபாய் வாங்கக்கூடாது, பிரதிகிரகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இப்போ விரத தினத்திலையும் வாங்கக்கூடாது, இப்ப நான் விரதத்துல இருந்துருக்கேன், உன்னுடைய இதெல்லாம் எதுவும் வேண்டாமா, நீ காமிச்சதே போறோம் சந்தோஷம்னு சொல்லிட்டேன். அப்போ மகாமோகன் சொல்ற, பகவன் அத்தியுத மனோகரோயம் பவத் சுவாவா ததாஹி. அவன் சொல்றான், இவருடைய ஒரு அழக பார்த்துட்டு அதே சமயம் தன்னுடைய அஜ்ஞானத்தை வெளிப்படுத்துறான், இவர் எப்படி எல்லாம் இருந்துருக்கு, அதே சமயத்துல இவருடைய சுபாவமா வேறுபட்டு இருந்துருக்கு, இது ரெண்டையும் பார்த்து அவன் சொல்றான். அவன் புரிஞ்சுக்கல இவரை பத்தி. லாஸ்யான்விதா கலலிலா லலிதா ஜகதி ஸ்வதீயா மஞ்சுஸ்வனா மகுகு பகுகுணாச்ச விபாதி வீணா ஏகஸ்பிரதர்ஷயதி சாந்திரமசீமபிக்ஷாம்
ஸ்வமிக போக சமிருத்தி அந்த நாரதர் நடக்கிற நட அழக பார்க்கணும், வெகாச்சரியமாக இருக்கு. லாஸ்யாந்திதா ச லலிதா ச கதி ஸ்வதீயா ஸ்வதீயா கதி ஸ்வதீயா கதி, உம்முடைய கதியானது உம்முடைய நடக்கிற நாரதருடைய நட அவ்வளவு அழகா இருக்கான், அந்த லலிதமாக இருந்துருக்கு, அழகா இருக்கு, ஆச்சரியமாக இருந்துருக்கு. சரி, மஞ்சுஸ்வனா பகுகுணா ச விபாதி வீணா, நாரதர் கையில வீணை வச்சுருக்கு, அந்த வீணையிலேருந்து வரக்கூடியதாக இருந்துருக்கிறது, சப்தம் இருக்க ரொம்ப ரொம்ப காதுக்கு இனிமையாக இருந்துருக்கு, மனோகரமாக இருந்துருக்கு. பகு குணா, குணான்னுக்க அந்த தந்து இருக்க வீணையில இருக்கிற ஒரு கம்பி, அந்த கம்பிக்கு குணான்னு பேரு. குணான்னு சொல்றது இன்னொரு விஷயத்துல சொல்றது, பகு குணான்னா அதுக்கே உண்டான ஒரு தன்மை. இப்ப இந்த வீணை இருக்க பல சிறப்புகளை பெற்றதாக இருக்கின்றது நாரதருடைய வீணை. மஞ்சுஸ்வனம், அப்படியே இனிமையான ஒரு காதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு நாதத்தை கொடுக்கறதாக இருந்துருக்கு. இப்படி இதனால இது ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு அர்த்தம். தேகஸ்பியதர்சயதி சாந்திரமசீம் அபிக்யாம், சாந்திரமசீம் அபிக்யாம், பௌர்ணமி இன்னைக்கு சந்திரன் நல்லா காஞ்சதுன்னாக்க பார்த்தோம்னா பிரமாதமா ஒண்ணும் இல்லாதவனுக்கு அதே சத்தனாய் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது சாந்திரமசீம் அபிக்யாம்னது. இப்போ இந்த நாரதருடைய திருமேனி அந்த உடம்பு எப்படி எப்படி இருக்குன்னாக்க அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். பிசங்க மகுஞ்சி யுஜமர்ஜனச்சவிம் வசானமேனாஜினமஞ்சனச்சுதிம் சுவர்ணசூத்ரா கலிதாதரம்பரம் தராதரன் சந்திரமிவத்யுதீனம். மாகன் சொல்ற ஒரு இது ஸ்லோகம், நாரதர் எப்படி இருந்திருக்காருன்னா அவர் பிரம்மச்சாரி, இடத்துல மிஞ்சி கட்டின்னு, இது பார்த்தோம்னாக்க அப்படியே ஒரு அது மஞ்சளா இருக்கும் இல்லையாது, அது மஞ்சள் பிரமாதமான ஒரு அந்த மஞ்சளான ஒரு அழகோட இருந்துருக்கான். அதுக்கப்புறமா கிருஷ்ணாஜனத்தை தரிச்சுருக்கான். இது ஒரு கருமை, கிருஷ்ணாஜனன்றது இருக்கு, இது கருமையை சொல்றது. அதுக்கப்புறமா ஒரு பூணல் சாத்திருக்கு, அந்த பூணல் பார்த்தோம்னாக்க அப்படியே பல 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 பலன்னு இருந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க இது எப்படி இருந்துருக்குனாக்க ஒரு மேகம், மேகத்தின் நடுவுல சந்திரன் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இது அப்படி அந்த மறைஞ்சின்றும் மறையாதையும் அது போயிட்டு போயிட்டு பூர்ண சந்திரன் மேகத்தின் நடுவுல வர மாதிரி அவர் மேலேந்து இறங்கி வரையறான், வரத்த கிருஷ்ணர் பாக்குறன்னு சொல்லி சிசுபால வதத்துல நாரதர் இறங்குற விஷயத்த சொல்ற. அந்த மாதிரி நாரதருடைய திருமேனி அழக சொல்றார் இந்த இடத்துல. தேகஸ்தர்சயதி சாந்திரமசீம் அபிக்யாம் பிராப்தோசீனஸ்துவமிக போக சமிருத்தி ஹேது. இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே அவன் கண்ணு அவன் மோகன் தானே, போக சமிருத்தி ஹேதுன்னு சொல்றாரு. எல்லா விதமான போகத்துக்கும் காரணமாக இருந்துருக்கிறது. இப்ப எனக்கு எல்லா போக எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது உம்முடைய வரவுன்னு அர்த்தம். வீணாகானம் பண்றா, வீணாகானம் வந்து சிங்கார ரசத்தையும், வீணாகானத்தினால சிங்கார ரசத்தையும் உண்டு பண்ணலாம், பக்தி ரசத்தையும் உண்டு பண்ணலாம். ஆனா இவர் வச்சுட்டு இருக்கிற வீணை சிங்காரத்துக்கு இல்ல, பக்தியை உண்டு பண்றதுக்காக ஏற்பட்டது. அவனுடைய மகாமோகன் எதையுமே நேர புரிஞ்சுக்க மாட்டானே, அவன் விபரீதமா நினைச்சுக்கிறான், இது சிங்காரத்துக்காக ஏற்பட்டதுன்னு அந்த வீணையை சொல்லி சொல்றான். இவருடைய நடன்றது இருக்கு, நட அழகு, நட மோகிப்பிக்கிறது,
இந்த சிங்கார ரசத்துக்கு தான் நடைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஆகையால இது எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய போகமும் எனக்கு போகம்லாம் நிறைய வரப்போறதுன்னு அதுக்கு காரணமாக இருக்கிறது இன்னைக்கு நாரதர் இங்க வர்றதுன்னு அவன் நினைக்கிறான். நாரதர் தனக்குள்ள நினைச்சுக்கிறாரா, ஸ்வகதம் மூடஸ்வபாவோசௌ விஸ்வமபி விபரீதம் கல்பயதி. இவனுக்கு சுவாவம் மூடமா இருக்கும், அதாவது இவனுடைய சுவாவம் முட்டாள்தனமாக இருந்துட்டு இருக்கு. அதனால இவன் என்ன நினைக்கிறான், எல்லா வஸ்துவுமே விபரீதமாவே கல்பிக்கிறான். இப்ப நாரதருடைய ஒரு திருமேனியோ நாரதருடைய வீணையினுடைய காரியமோ இதெல்லாம் வேறுபட்டது, ஆனா அவன் நினைக்கிறது வேறையா இருந்துட்டு இருக்கு. ஆகையால இவன் சுவாவம் மாதிரிதான் வஸ்துக்கள், இவன் கண்ணோட்டத்துலதான் இந்த வஸ்துக்கள் ஒவ்வொன்னையும் அவன் பாக்குறான்னு சொல்லி சொல்ற. மூடஸ்வபாவகா அசௌ விஸ்வமபி விபரீதம் கல்பயதி ஹந்த விஜிதம் அஸ்மன் மனோரதேன. சரி, நான் எப்படி நினைச்சுட்டு இருக்கனோ அப்படியே மாதிரி வந்துருத்தோ இப்ப நான் ஜெயிச்சாச்சு. அவன் நினைச்சுட்டு இருக்கான் சிங்காரத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடியது அந்த சிங்கார விஷயமாக தான் நான் சொல்றேன், என்னோட பேசுறது அவனுடைய மோகத்தை இன்னும் மேலும் மேலும் வளர்க்கக்கூடியதா இருக்கும்னு நினைச்சுட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நான் வேற விதமா வந்திருக்கேன், இப்ப இதனால என்ன எதுக்காக வந்திருக்கேன்றத புரிஞ்சுக்காது போயிட்டான்னாக்க இப்ப அவனுக்கு தோல்வி நிச்சயம்தான் சொல்ல சொல்ற. மூட சுபாவோசோ விஸ்வமுக்கு விபரீதம் கல்பித்தி ஹந்த விஜிதம் அஸ்மன் மனோரதேன. இது மனசுக்குள்ள அவர் சொல்லிக்கிறார். நாரத வெளியில சொல்ற, மகாராஜா சுவமேவ கல் அத்தியுதா, நாயனமும் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ற, ராஜா மகாமோகன் நீரா ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. எதுத புஷ்கர பலாசவன் நிர்லேப சுவாவும் புருஷம் அனந்தான் போகான் அனுபாவையசி. ஆத்மாவ பல போகங்களை அனுபவிக்க பண்றிய, அப்ப நீதான் ஆச்சரியம். ஆத்மா சாதாரணமா புஷ்கர பலாசவத்து நிர்லேபக தாமர இலை தண்ணீர் மாதிரி எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாத இருந்துருக்கிற ஆத்மா, இந்த ஆத்மாவை போய் எல்லா விதமான அனுபவத்தையும் சுகானுபவத்தை பண்ணும்படியாக பண்றதுன்னு சொன்னாக்க நீ பெரிய சாமர்த்தியசாலிதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்ன எதுத புஷ்கர வலாசவன் நிர்லேப சுவாவம் புருஷம் அனந்தான் போகான் அனுபாவையசி அனுபவிக்க பண்ணுகிறாயே அப்படின்னு பிரதிபட முகுட்டி பாத பீடி சநாதம் துர்தாந்த துவேஷி தந்தாவல ரதன பதம் பாதி பத்ராசனம் தேம் சொத்சன்னாக பிரசங்க பிரதம துஹிதரம் பீதிமேவாத்ரியந்தே லோகா லோகோ பரோத பிரதிஹத கதய. லோகா லோகோ பரோத பிரதிஹத கதய லோக பஹலா வரோதாஹ. மகாமோகன ஸ்தோத்திரம் பண்றார் நாரத. மகாமோ எவ்வளவு ராஜான்னு வந்தாக்கா அவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும் இல்லையோ, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். எப்படி பார்த்தோம், பிரத்யூடோ சேக நம்ர பிரதிபட முகுட்டி பாத பீட்சி சநாதம். நேர் ஒரு சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்கேன், அந்த சிம்ஹாசனத்துல ஒரு அற்புதமான ஒரு பாத பீட்டம் இருந்துட்டு இருக்கு. அந்த பாத பீட்டம் எப்படி இருக்குன்றத பாருங்க. இதுல எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்தா அது ரொம்ப மங்களமாக இருந்துட்டு இருக்கு. இப்ப சில பேர் எல்லாம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, எதிரிகளாக இருந்துட்டு இருக்கிற ராஜாக்கள்லாம் அவளுடைய கர்வம் போயிடுது, எல்லாரையும் மகாமோகன் ஆட்கொண்டு வருவான். மகாமோகனிடத்துல விழாதவா யாரும் கிடையாது, அப்ப அவளும் இவனிடத்துல வணங்கினவா ஆயிடுறா. அதனால அவளுடைய கிரீட்டம் மொத்தம் அந்த பாதபீடத்தோட சேரதான். பிரத்யூடோ சேக நம்ர பிரதிபட மகுட்டி பாத பீட்டி சநாதம். அவ மொத்த பேரும் உன்னுடைய திருவடியில கால வந்து விழுறான்,
அந்த கால்ல வந்து விழச்சு அந்த கால் வைக்கிற இடம் இருக்க பாத பீடம் இருந்துருக்க எத்தனை ராஜாக்களுடைய கிரீட்டத்தினால அலங்கரிக்கப்பட்டதாக அதனுடைய கிரீட்டத்தினுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டதாக இருந்துருக்கு. துர்தாந்த துவேஷி, அதோடு மாத்திரமில்ல இந்த அசலார் யாரெல்லாம் அடங்காத இருக்காளோ அவளுடைய யானகள் அந்த யானைகளுடைய தந்தங்கள்லாம் உனக்கு எதிரியாக இருந்திருக்கிறவர்களுடைய யானைப்படை, யானைப்படையில இருக்கிற யானைகள்லாம் அழிஞ்சு போய் யானைகளுடைய தந்தங்கள்லாம் இருக்கு. அந்த தந்தங்கள்லாம் இந்த சிம்ஹாசனத்துக்கு காலாக இருந்திருக்கான். ஜேஷி தந்தாவள ரதன பதம், இந்த பாதபீடம் வைக்கிறதுக்கு உண்டான காலா இருக்கு. பாதி பத்ராசனம் தே, இப்படி உன்னுடைய பத்ராசனம் விளங்குகிறது. ஸ்வத்சன்னாஹ பிரசங்க பிரதம துஹிதரம் பீதிமே வாக்ரியந்தே. ஸ்வத்சன்னாஹ பிரசங்க பிரதம துஹிதரம், இந்த லோகபாலாளுடைய பத்னிகள்லாம் நீ ஸ்வத்சன்னாஹம் நீ சண்டைக்கு கிளம்புறேன்னு செய்யே அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது. லோகபாலாவரோதாக, அதாவது திக்பாலகாளுடைய மகிழ்ச்சிகள்லாம் எங்கடா போறதுன்னு பாக்குறாங்க. எங்கேயும் எங்கேயான போயிட்டோம்னா எங்கேயோ போய் லோகாலோகம்னு ஒரு இடம் இருந்துருக்கான். அந்த லோகாலோகம் மலையில போய் ஓடி போய் அந்த இடத்துல மறைஞ்சுட்டுறாளாம். அப்படியே பயந்துண்டு அங்கேயே நிக்கிறான். அப்படிப்பட்டவன் நீ என்று நாரதர் மகாமோகன ஸ்தோத்திரம் பண்றேர் இந்த இடத்துல. பிரத்யூடோத்ஸேக நம்ரத் பிரதிபட முகுடி பாதபீடி சநாதம் துர்தாந்த த்வேஷிதந்தா வலரதன பதம் பாதி பத்ராசனந்தே. ஸ்வத்சன்னாஹ பிரசங்க பிரதம துஹிதரம் பீதிமே வாத்ரியந்தே லோகா லோகோபரோத பிரதிஹத கதயஹ லோகபாலா வரோதா. இவா ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்குச்சு. திரைமரவுல இருந்து ஒரு சப்தம் கேக்கிறது. போகோ போகோ பிரதிஹாரின்னு அயமகம் ஆகதா தேவசிய மகாமோக துருகா விவேகசிய திருஷ்ட பிரத்யோ நாம தூதா அவேத்யதா மகாராஜா. இந்த மகாமோகனுடைய வாசகாப்பால் இருந்துருக்க அந்த வாசகாப்பாலை பார்த்து சொல்ற, அப்பா உங்க மகாராஜாவுக்கு எதிரியாக இருந்துருக்க, உங்க மகாராஜா மகாமோகனுக்கு ஒரு சமயம் பிடிக்க ஒரு சமயம் கூட பிடிக்காதவராக இருந்துருக்கிற விவேக மகாராஜா எங்க ராஜா, அவருடைய தூதுவன் திருஷ்ட பிரத்யன்னு பேர் எனக்கு, அவேத்யதா மகாராஜாஜா நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. விவேகனிடத்திலேருந்து தூதுவன் வந்திருக்கேன், அதை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே பிரவிஷ அது உள்ள நுழைஞ்சு சொல்ற, தேவா பிரதிருத்த பிரவேச திஷ்டதி பாஹ்யத்வாரே விவேக தூதா. அப்போ வாசக உள்ள வந்து வெளிவாசல்ல விவேகனுடைய தூதன் வந்திருக்கான், நான் தடுத்து நிறுத்திருக்கேன், என்ன பண்ணலாம், உள்ள வர சொல்லாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறேன். எதாதிசதி தேவா, ராஜா எப்படி கட்டளையிடுறங்களோ அப்படி பிரவேசித்தான்னு மகாமோகா சொல்றான். சரி, ராஜா எப்படி கட்டளையிடுறோ அப்படி நடக்கட்டும்னு சொல்லி சொல்லிடுறான். தூதம் சொல்றான், மோக சமீபே நாரதம் அவளுக்கு சொல்லவும் அந்த திருஷ்ட பிரத்தியே வரும். அந்த பேரே பாருங்க, எப்படி ஆச்சரியம் பாருங்க, இவனை பார்த்தாலே நம்பிக்கை ஏற்படுறவனா இருக்கானா, திருஷ்ட பிரத்யான்னு பேரு, பார்த்த மாத்திரத்தினாலேயே நம்பிக்கை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு தூதுவன் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவங்கேந்து வர வரைச்சே பார்த்தோம்னாக்க நாரதர் யார சேர்ந்தவன்றது அந்த திருஷ்ட பிரத்யனுக்கு தெரியும். இங்க வந்து இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கே கொஞ்சம் ஒரு யோசனையா போயிடுச்சு, என்னத்துக்கு வந்திருக்கா தெரியலையே நாரதர் இங்க வந்திருக்காரு தெரியலையேன்னா. மோக சமீபே நாரதம் அவலோக்கிய ஸ்வகதம் அயமசோ சண்டால சதன வாபிகாயாம் சந்திர இவ பிரதிபிம்பிதா சமீட்சத்தே தேவரிஷி விப்ரலம்ப சக்கரவர்த்தி அஸ்து அசாவதி சாஹாயகம் ஆச்சரிஷ்யதி. சண்டாள சதன வாபிகாயாம்,
இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா எந்த இடத்துல இருக்குன்னா ஒரு சண்டாளனுடைய கிரகம், அந்த அதிநீசமான கிரகம். அவன் பெரிய தோட்டம் தொடரோட வச்சுட்டு இருக்கான், அதுலயும் ஒரு சின்ன ஒரு நடவாப்பி மாதிரி ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அதுல சந்திரன் தெரிகிறான், பௌர்ணம மாசத்துல பௌர்ணம் இன்னைக்கு இருக்கிற சந்திரன் நல்லா தெரிகிறத பார்த்த உடனே அப்ப சொல்றான், சண்டாள வாப்பிக்காயான்னு சொல்லுச்சு. இப்ப அந்த இடத்துக்கு சந்திரன் வரத்துக்கு தகுதி இல்லை, அவ்வளவு நீச்சமான இடம். ஆனா அந்த இடத்துலயும் சந்திரன் வந்திருக்கா மாதிரி மகாமோகன் இருக்கிற இடத்துல நாரதர் வரத்துக்கு தகுதியே இல்லாத இடம், ஆனாலும் கூட இந்த இடத்துல நாரதர் வந்திருக்கு. சரி, இவரை பார்க்கச்சே கொஞ்சம் யோசனையா தான் இருந்துருக்கு. தேவரிஷி விப்ரலம்ப சக்கரவர்த்தின்னு இவர் தேவரிஷி, இவர் விப்ரலம்ப சக்கரவர்த்தி, கலகம் உண்டு பண்றதுல பெரிய சக்கரவர்த்தியாக இருந்துருக்கிறவர் இவர். இவர் ஏமாற்றுவாள்ல சிறந்தவர், எல்லாரையும் ஏமாத்துருவார் இவர். இப்படிப்பட்டவர் இங்க வந்திருக்கே, சரி என்னத்துக்கு வந்திருக்கிறோம் தெரியல. சரி, இருந்தாலும் அசாவபி சாகாயகம் மாதரிஷதி, இவரும் நமக்கு ஒரு விதத்துல நன்மையை உண்டு பண்ண போறார், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆகையால வர சொல்ல நாரதர் சொன்னார், தூரத்தோ தூதம் நிர்திசன்னு மகாராஜான்னார். அந்த மகாராஜாவை பார்த்து சொல்ற, தூரேந்து பார்த்துட்டு அந்த மகாராஜான்னு சொல்லி இந்த தூதுவனை பத்தி சொல்றே. இதுல வஸ்துவமா பார்த்தோம்னாக்க இந்த தூதுவனை ஸ்தோத்திரம் பண்றேன். ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்க, இங்க மகாமோகனை பொறுத்த வரைக்கும் எதிரி படையிலேருந்து வரவன், அவனை போய் ஸ்தோத்திரம் பண்றதுன்றது மகாமோகனுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காத ஒரு செயல் அது. ஆனா நடக்க போறது, நல்லது நடக்க போறது. மகாமோகனுக்கு அழிவு ஏற்பட்டு விவேக மகாராஜா ஜெயிக்க போறார். ஆகையால அதை தெரிவிக்கணும், உணர்த்தணும்ன்றதுக்காக தான் நாரதர் அந்த தூதுவனை ஸ்தோத்திரம் பண்ற. நாரதர் பண்ற ஸ்தோத்திரத்தை அடுத்த வாரத்துல நாம பார்ப்போம். இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணத்தாலினே சிவத்தை வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.